என்ன சார் பர்ஃபி சாப்பிட்டீங்களா? பல்ல மாட்டிச்சு அதாவது. உங்க படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர். ஓ காரு அந்த சாரி சார் நீங்களா? உட்காருங்க சார். ஜூஸ் சொல்லு. யோ ஜூஸ் சொல்லியா? ஜூஸ் யோ லூஸ் கடையில போய் சொல்லியா? காசு கடை சொல்லு. நீங்க முதல்ல கதை சொல்லுங்க. அதான் நாங்க சொல்லிக்கிறோம் சார். நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்க? ஒரு 18-24 வரைக்கும் சார். இல்ல இல்ல கதை கேட்டேன் பிடிக்கல, அதான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்திருக்கேன் சார். மத்த இடம் மாதிரி இருக்கா சார்? வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ எப்போ பக்கத்தில் உட்காந்த? இன்னும் படமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பக்கத்தில் வந்து உட்கார. ஓப்பன் பண்றோம் சார். வெளியே போறாங்களா சார்? இப்பதான் எல்லாம் உள்ள வராங்க. படம் நீங்க தான் போடுறீங்க, பாத்துக்கங்க. இல்ல இல்ல உள்ள போறாங்க. ஓப்பன் பண்ணோடனே தண்டவாளத்தை காட்டுறேன் சார். தண்டவாளம்? தண்டவாளத்தை அப்படியே ஜூம் போறேன் சார். கீழே ஜல்லிக்கல்லு சார். பழைசா இருக்கு, ஏதாவது புதுசா சொல்லலாமே. புது ஜல்லிக்கல்லு சார். இந்த ஜல்லிக்கல்லாம் அதிர்ற மாதிரி ட்ரெயின் 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சரரம் போகுது சார். சிக்னல்லாம் போடலையா? அது தெரியல சார், ஸ்பீடா அந்த சிக்னல் கவனிக்கல சார். ஓகே ஓகே அப்படியே வருது சார். ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. டீ காபி டீ காபி முருகை முருகை டே போண்டாட்டி 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 சார். ரெகுலரா அந்த வேலை தான் சார் பாக்குறாரு. நான் சும்மா டைம் பாஸ் கூட வச்சுக்கிறேன். நல்லா பண்றாரு. அதே பண்ணல சார், சொன்ன கேட்க மாட்டாப்ல. வார வாரம் வந்துடுறாரு. கதைக்கு வந்துடுற சார். இப்போ ட்ரெயின் அப்படியே செம்ம சவுண்டா போயிட்டு இருக்கு சார். அந்த சத்தத்தெல்லாம் மீறி ஒரு குழந்தை ஒரு சத்தம் கேக்கு. இந்த குழந்தை அப்படியே செத்து போச்சு சார். இது வேற குழந்தை மென்மையா கத்துது சார். சூப்பரா பண்றீங்களே சார். சார் இப்ப என்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சார். இப்ப அந்த குழந்தை நான் தானே? இல்ல சார், அந்த குழந்தை காரணமே நீங்க தான். கதைப்படி சார், கதைப்படி. அந்த குழந்தை காரணமே நீங்க தான். நிக்காம அழுதுட்டே இருக்கு சார். அங்க போறோம் சார் இன்டர்வல். எனக்கு இன்டர்வல் அங்க போடுற சார். குழந்தையோட அம்மா வந்து சமாதானப்படுத்தணும்ல, கொஞ்சம் டைம் ஆகும் சார். ஹலோ பிரதர், டைரக்டர் நான். கேப் போட்டுதான் டைரக்டரா? சரி உங்க டீடைல் சொல்லுங்க சார். என் பேர் ஒன்மோர் சன்னா சார். மயிலை பாலாஜினார் பள்ளிக்கண்ண மூணாவது தெருல ஓட்டு வீடு. போதும் போதும், ஓட்டு வீடுலாம் சொன்னா ஓட்டி விட்டுருவாங்க. போதும் போதும், அடுத்த சொல்லுங்க. யோ கரெக்டாக எல்லாம் நோட் பண்ணு. சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நடிப்பின ஆர்வம் சார்? சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்கணும்னா ரொம்ப ஆசை சார். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே என்னை சின்ன வயசில் எல்லாரும் சொன்னாங்க, பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்க. செருப்பாலே அடிக்கணும். அவன் அவன் பண்ண வேலை தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். சாரி சார். சரி பண்ணுங்க. என்ன என்ன பண்ண போறீங்க? பயங்கரமாக பண்ணுவோம் சார். இப்போ ஒரு எதிரி வந்துட்டாங்க சார். ஏய் நீ எதிர்த்து நின்னா நான் எதிர்த்து நிற்பண்டா. எப்படிடா நீ அடிச்சா இடி மாதிரி விழும், நான் அடிச்சா அடி மாதிரி விழும். எதிரி நான் எதிர்த்து நின்று கூட பேசுவோண்டா. துரோகினா தூரம் நின்று பேச கூட யோசிப்பண்டா. என்ன உள்நாக்கு வதருது சார்? இது ஆக்சன்ஸ் நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷனா இல்ல, கொஞ்சம் சாஃப்டான படம் சரிங்களா? வேற ஏதாவது பண்றீங்களா சார்? நீங்க சீன் சொல்லுங்க, நான் நடிச்சு காட்டுறேன். ஓ நான் சீன் சொல்லட்டுமா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஹைவேல வேகமா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி உங்க ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு. இப்ப நீங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க மச்சான்? என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சுரா, ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்ணா. கொஞ்சம் அர்ஜென்ட்ரா. அது நீ ரெகுலரா எல்லாருக்கிட்டையும் கேக்குறியா? நான் அதை கேட்கல. அங்க என்ன பண்ணு, ரத்தம் போயிட்டு இருக்கு, இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க? சாரி சார். ரத்தம் ரத்தம் ஊத்துது. ராஜா ஏ ராஜா போதரா என்ன பண்ற? நடிக்கிற சார். நல்லா பண்றீங்க. சரி நம்ம படத்துல உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. தேங்க்யூ சார். வேற என்ன சொல்லுங்க சார்? சொல்றேன், தண்ணி கண் இல்லையா, ஒன்னு வாங்கிட்டு போடுங்க. அடுத்தால் வாங்கம்மா. ஹாய் சார்.
வணக்கம் சார். யூமர் சென்ஸ் இருக்கியா அந்த பொண்ணுகிட்ட? சென்ஸ் இருக்கா சார்? இன்னும் அவங்க பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சிரிச்சு நிக்கிறீங்க. மாடி அவர் தான் ப்ரொடியூசரு, கேக்குறாருல ஏதாவது. ஹாய் சார், நீங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரா? நீங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்க. என்ன இந்த ஈஸ்வரியை விட்டுட்டு போயிருவேன். வேற ஏதாவது டைலாக்கு? நான் வேணா ஒரு படத்துல இருந்து டைலாக் சொல்றேன், சொல்லுங்க. அது உங்களுக்கு பொருந்தும். என்ன பார்த்தேன்? ஆமா சார், நீ ஒரு ஆம்பளை நாட்டுக்கட்டடா. நாட்டுக்கட்டையா? கேட்டா கொழுக்கட்ட பிள்ளையார் கோயில் கொடுக்குறாமா சார்? செலக்டடா சார். சாக்கியா சரிம்மா, நீங்க போங்க, நான் கூப்பிடுறோம்.